Hello friends, welcome back to Mamanda's Kitchen. இன்னைக்கு வெங்காய போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். அப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு சிட்டிகை நம்ம சோடா மாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம சின்ன சின்ன கட்டியே இல்லாத மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி சோடா உப்பையும் பெருங்காயத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் மாவில் சேர்த்து கரைக்கும் போது அது ஈஸியாக கரையும். இப்போ நம்ம மெலிசா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மிளகாய்த்தூளும் உப்பும் எல்லா வெங்காயத்துலேயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காய போண்டா வந்து நம்ம டீ கடையில் சாப்பிட்ற அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். நான் கொடுக்குற அளவு வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஊற வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு 15 to 20 மினிட்ஸில் இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த மிளகாய்த்தூளும் உப்பும் வெங்காயம் ஃபுல்லாக நல்லா சேர்ந்துச்சு. இந்த நேரத்தில் நம்ம 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவை வெங்காயத்தோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காய போண்டாவில் வெங்காயம்தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும். கடலை மாவுன்றது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மட்டும்தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக 1/2 கப் தண்ணி இந்த கடல மாவு மேலே சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்ல. இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 15 to 18 போண்டா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி கரெக்டாக ஒரு 15 போண்டா வந்தது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பெருங்காயத்தூளையும் சோடா உப்பையும் இந்த மாவில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த போண்டா செய்கிறதுக்கு நாம் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அந்த மிளகாய்த்தூளே உங்களுக்கு கரெக்டான கலரை கொண்டு வந்துடும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோம். ஏன் இந்த மாதிரி தனித்தனியாக உப்பு போடுறோன்னா அப்போ தான் வெங்காயத்துலேயும் உப்பு இருக்கும், மாவுலேயும் உப்பு இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபைனலாக உப்பு போட்டோம்னா அது மாவில் மட்டும்தான் சேரும், வெங்காயத்தில் சேராது. அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி போண்டா மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், போண்டா மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கும்போது கரெக்டாக இப்படி தான் இருக்கணும். இப்போ ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாருங்கள், வாணலி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணி லைட்டாக இருந்தாலும் எண்ணெய் ஊற்றும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வாணலி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம போண்டாவை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒவ்வொரு போண்டாவாக எண்ணெய்க்குள்ளே போடலாம். நம்ம எண்ணெய்க்குள்ளே மாவு போடும்போது சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ அதிகமாகவோ இருந்தால் நம்ம கையில் எண்ணெய் பட்டுரும். அதனால் போண்டா மாவு போடும்போது
தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மாவு போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம மாவு போட்ட உடனே அந்த மாவை சுற்றி இந்த மாதிரி பெரிய பெரிய பபுள்ஸாக இருக்கும். அது வந்து போண்டா வேக வேக அந்த பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம எப்படி போண்டா வெந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, வெந்து முடித்ததுக்கப்புறம் போண்டாவை சுற்றி பபுள்ஸ் சுத்தமாகவே இருக்காது. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் இருக்குது. நம்ம போண்டா மாவு போட்டதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, போண்டாவும் வெந்துச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாமெண்டாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.